முயன்றால் முடியாதிலே முயலவிட்டால் உனக்கு என்று ஏதுமில்லை. வணக்கம் மீட்ரு, நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம டைட்டிலில் பார்த்த மாதிரி டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சென்னை. இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அந்த கோர்ஸ்க்கு எப்படி வந்து அட்மிஷன் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பேசிக் ஆகிட்டு தான் இன்றைக்கி வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்தோம்னா ஆர்ட்ஸ் லேட்டான ஏதாவது கோர்ஸ், அப்படி இல்லைனா காமர்ஸ் லேட்டான கோர்ஸ், அப்படி இல்லைனா சயின்ஸ் லேட்டான கோர்ஸ், அப்படி இல்லைனா மேனேஜ்மெண்ட் லேட்டான யூஜிபிஜி கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ற நிறைய பேத்துக்கு, முக்கியமாக கவர்மெண்ட் காலேஜ் சூஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சென்னை இங்கே வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எப்படி வந்து அட்மிஷன் வாங்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பிளேஸ்மெண்ட் இருக்குமா இருக்காதா அந்த மாதிரி டீட்டெயிலும் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சென்னை, இது வந்து சென்னையில் லொக்கேட் ஆகிருக்க ஒரு காலேஜ், ஒரு ஆர்ட்ஸ். இது வந்து பார்த்தா பப்ளிக் கவர்மெண்ட் காலேஜ் உங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் அட்டானமஸ் காலேஜ் இது. இது வந்து ஒரு கோ எஜுகேஷன் காலேஜ் தான். எஸ்டாப்ளைஸ் பண்ண இயர் வந்து பார்த்தா 1972 வந்து எஸ்டாப்ளைஸ் பண்ணியிருக்காங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் சென்னை, அதோடு வந்து இந்த காலேஜ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இந்த காலேஜ் பொறுத்தவரை உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக, காமர்ஸ் ரிலேட்டடாக, சயின்ஸ் ரிலேட்டடாக, ரிசர்ச் ரிலேட்டடாக இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா கோர்ஸும் வந்து பார்த்தா ஃபுல் டைமில் தான் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது பிஏலேருந்து ஆரம்பித்து பிஎஸ்சி, பிகாம், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா பிபிஏ ரிலேட்டான கோர்சஸ், அது மட்டும் நம்ம வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எம்ஏ, எம்எஸ்சி ரிலேட்டான கோர்சஸ், எம்காம் ரிலேட்டான கோர்சஸ், எம்ஃபில் ரிலேட்டான கோர்சஸ், பிஹெச்டி இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபீஸ் லெவலும் வந்து பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் காலேஜ் மாதிரி தான், இந்த காலேஜ்லேயும் உங்களுக்கு ஃபீஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜ் சூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபீஸ் லெவல் வந்து உங்களுக்கு ப்ரைவேட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்களுக்கு, அதாவது பல மடங்கே கம்மியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால வந்து பார்த்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் காலேஜில் வந்து ஜாயின் பண்ணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ஸ்டாஃப்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப்ஸ் தான் வந்து ஒர்க் பண்ணிட்டுப்பாங்க. அதனால வந்து உங்களுக்கு நல்ல நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கும். முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபீஸ் லெவல் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும்னு வந்து சொல்லலாம். நீங்கள் யூஜிலாம் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு 2000 தான் வந்து பர் இயருக்கு வந்து உங்களுக்கு ஃபீஸ் வரும். இதுவே பிஜியும் சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அது மாதிரி தான், அந்த ரேஞ்சில் தான் வந்து உங்களுக்கு ஃபீஸ் வரும். ஸோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ்னே சொல்லலாம். டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சென்னை இங்கேயில் வந்து பார்த்தா உங்களுக்கு ஃபீஸ் லெவலும் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து பிஏ, அதாவது பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டெஃபென்ஸ் அண்டு ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ், இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு குரூப்பு. ஸோ இந்த மாதிரியான டெஃபென்ஸ் ரிலேட்டான பிஏ கோர்ஸ் வந்து இங்கே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபீஸ் லெவல் வந்து பார்த்தா பர் இயருக்கு உங்களுக்கு 1600-700 இந்த ரேஞ்சில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் இதை விட கொஞ்சம் அதிகம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா பிஏல எக்கனாமிக்ஸ் ரிலேட்டான கோர்சஸ், பிஏல இங்கிலீஷ் ரிலேட்டான கோர்சஸ், இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் பிஏ பொறுத்தவரை இங்கே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பேசிக் எலிஜிபிள் வந்து பார்த்தா இதுக்கு ரெலவெண்ட்டான குரூப் பிளஸ் ஒன் பிளஸ் டூவில் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா உங்களுக்கு அட்மிஷன் பொறுத்தவரை பார்த்தா மோஸ்ட்லி மெரிட் பேஸில் தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, அதாவது அப்ளிகேஷன் பொறுத்தும், அது மட்டும் இல்லாமல் மார்க் பேஸில் உங்களுக்கு வந்து மெரிட் பேஸில் தான் வந்து அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெரிட் பேஸில் தான் வந்து அட்மிஷன் வந்து தருவாங்க. இங்கேயும் மெரிட் பேஸில் தான் வந்து அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க பிஏ கோர்ஸ் பொறுத்தவரை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பிபிஏ, பிபிஏ பொறுத்தவரையும் பார்த்தா ஸ்பெஷலைசேஷன் வந்து பார்த்தா ஃபினான்ஸ் ரிலேட்டான கோர்ஸ் வந்து இங்கே வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 3 இயர்ஸ்க்கான ஃபுல் டைம் பிபிஏ கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா பிகாம்லேயே வந்து பார்த்தா ஜென்ரல் கோர்ஸ் வந்து இங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு. இதுக்கு வந்து பார்த்தா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் காமர்ஸ் ரிலேட்டான ஏதாவது குரூப் சூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா சயின்ஸ் ஸ்ட்ரீம் ரிலேட்டடாக என்னென்ன கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, அதாவது பிஎஸ்சி பொறுத்தவரை என்னென்ன கோர்சஸ் இங்கே கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா நியூட்ரிஷன் அண்டு டயட்டிக்ஸ் ரிலேட்டான கோர்ஸ், இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும், இப்போ ரீசென்ட் ட்ரெண்டில் இருக்க ஒரு கோர்ஸ்னே வந்து சொல்லலாம். ஸோ பிஎஸ்சி ரிலேட்டடாக நியூட்ரிஷன் அண்டு டயட்டிக்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து பார்த்தா டாக்டர் அம்பேத்கர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சென்னையில் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிஎஸ்சிலே வந்து பார்த்தா அட்வான்ஸ் ஜுவாலஜி அண்டு பயோடெக்னாலஜி ரிலேட்டான கோர்ஸ், நெக்ஸ்ட் பிஎஸ்சிலே ஹெமிஸ்ட்ரி ரிலேட்டான கோர்ஸ், பிஎஸ்சிலே வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டான கோர்ஸ், பிஎஸ்சிலே வந்து பார்த்தா ஃபிசிக்ஸ் ரிலேட்டான கோர்ஸ், பிஎஸ்சிலே வந்து பார்த்தா பிளான்ட் பயாலஜி அண்டு பிளான்ட் பயோடெக்னாலஜி இந்த மாதிரியான கோர்ஸ் கூட கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிஎஸ்சிலே சைக்காலஜி ரிலேட்டான கோர்ஸ், பிஎஸ்சிலே வந்து பார்த்தா ஸ்டாட்டிக்ஸ் ரிலேட்டான கோர்ஸ், பிஎஸ்சிலே வந்து பார்த்தா விஷுவல் கம்யூனிகேஷன் ரிலேட்டான கோர்ஸ். இந்த விஷுவல் கம்யூனிகேஷனாக ஒரு பிரைவேட் காலேஜில் போய் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும், பட் இந்த மாதிரியான கவர்மெண்ட் காலேஜில் சூஸ் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு ஃபீஸ் லெவல் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா பிஎஸ்சி பொறுத்தவரையும் 10க்கும் மேற்பட்ட ஸ்ட்ரீம்ஸில் வந்து கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அட்மிஷன் பொறுத்தவரையும் பார்த்தா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் நீங்கள் வந்து பார்த்தா சயின்ஸ் ஸ்ட்ரீம் ரிலேட்டான ஏதாவது குரூப் சூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க. இப்போ மேக்ஸ் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேக்ஸ் வந்து மஸ்ட்டாக இருக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தா ஜுவாலஜி ரிலேட்டடாக இந்த மாதிரியான பயாலஜி ரிலேட்டடான கோர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பியூர் சயின்ஸ் கூட படிச்சிருக்கலாம் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க. நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ்லாம் படிக்கிறதுக்கு நீங்கள் பியூர் சயின்ஸ் எடுத்திருந்தால் கூட இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் படிக்கலாம். இதான் வந்து பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அட்மிஷன் பொறுத்தவரையும் பார்த்தா உங்களுக்கு மெரிட் பேஸில் வந்து அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் பொறுத்தவரையும்.
ஸோ யூஜி பொறுத்தவரையும் பார்த்தா உங்களுக்கு பிஏ பிபிஏ பிகாம் பிஎஸ்சி இந்த மாதிரியான கோர்ஸ் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. எல்லாத்துக்குமே மெரிட் பேஸில் தான் அட்மிஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் ரெலவெண்ட்டான குரூப் வந்து சூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிஜி பொறுத்தவரை என்னென்ன கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா எம்எஸ்சி எம்ஏ அப்புறம் வந்து பார்த்தா எம்எஸ்டபிள்யூ அதாவது மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் இது லேட்டான கோர்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எம்காம் லேட்டான கோர்ஸும் உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் எம்எஸ்சி அதாவது மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் வந்து டூ இயர்ஸ்க்கான கோர்ஸ். அதில் என்னென்ன கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஹெமிஸ்ட்ரி லேட்டானது எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்எஸ்சிலே மேக்ஸ் எம்எஸ்சிலே வந்து பார்த்தா ஜாலஜி இது மாதிரியான கோர்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஃபீஸ் லெவல் வந்து பார்த்தா பர் இயருக்கு 1500 இந்த ரேஞ்சில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்ஏ ரிலேட்டடாக மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் ரிலேட்டடாக இதுவும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டூ இயர்ஸ் ஆனங்கிற கோர்ஸ் தான். இது ரிலேட்டடாக என்னென்ன கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா எம்ஏ இன் எக்கனாமிக்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. எம்ஏ வந்து பார்த்தா இங்கிலீஷில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுக்கும் வந்து பார்த்தா அட்மிஷன் பொறுத்தவரை மெரிட் பேஸில் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு ரெலவெண்ட்டான யூஜி டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சுருக்காங்க. எம்எஸ்சிக்கு வந்து பார்த்தோம்னா அதுக்கு ரெலவெண்ட்டான யூஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சுருக்காங்க. அட்மிஷன் பொறுத்தவரை மெரிட் பேஸில் தான் வந்து உங்களுக்கு தந்துகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் ரிலேட்டடாக வந்து ரெண்டு ஸ்ட்ரீமில் வந்து உங்களுக்கு கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஸ்ட்ரீம் ரிலேட்டடாக அடுத்து வந்து பார்த்தா மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரி அந்த மாதிரியான கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அது ரிலேவெண்ட்டான கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி படிச்சிக்கலாம். பட் மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க்லாம் பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா ஒன்று நீங்கள் பேச்சுலர் ஆஃப் சோசியல் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அப்படி இல்லைனா பிஏ வந்து பார்த்தா சைக்காலஜி ரிலேட்டடாக சோசியல் ஒர்க் ரிலேட்டடாக இந்த மாதிரியான பிஏ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தா நீங்கள் பிஎஸ்டபிள்யூ படிக்கிறது அப்படி இல்லை வந்து பார்த்தா பிஏ வந்து சைக்காலஜி ரிலேட்டடாக அப்படி இல்லை சோசியல் ஒர்க் ரிலேட்டடாக முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க. மெரிட் பேஸில் தான் வந்து பார்த்தா எம்எஸ்டபிள்யூ பொறுத்தவரை உங்களுக்கு அட்மிஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வந்து எம்எஸ்டபிள்யூவில் ரொம்ப பேர் வந்து எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. முக்கியமாக கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்ற நிறைய பேர் இந்த மாதிரியான எம்எஸ்டபிள்யூ ரிலேட்டான கோர்ஸ்லாம் வந்து சூஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த காலேஜில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஸ்ட்ரீமில் வந்து எம்எஸ்டபிள்யூ ரிலேட்டான கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்காம் பொறுத்தவரை ஜென்ரல் ரிலேட்டான கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. டூ இயர்ஸ்க்கான ஜென்ரல் கோர்ஸ் வந்து உங்களுக்கு எம்காம் பொறுத்தவரையும் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா யூஜி டிகிரி இதுக்கு ரெலவெண்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க. இதுக்கும் வந்து பார்த்தா மெரிட் பேஸில் தான் வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிஹெச்டி பொறுத்தவரை என்னென்ன கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா பிஹெச்டி பொறுத்தவரை உங்களுக்கு ஃபுல் டைம் த்ரீ இயர்ஸ்க்கான கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தா இங்கிலீஷ் காமர்ஸ் ஹெமிஸ்ட்ரி ரிலேட்டானது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டானது மேக்ஸ் ரிலேட்டானது ஜுவாலஜி ரிலேட்டானது இந்த மாதிரியான பிஹெச்டி ரிலேட்டான உங்களுக்கு வந்து ஃபுல் டைம் த்ரீ இயர்ஸ்க்கான கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவே எம்ஃபில் பொறுத்தவரை பார்த்தா அஞ்சு ஸ்ட்ரீமில் வந்து பார்த்தா உங்களுக்கு கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன ஸ்ட்ரீம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இங்கிலீஷ் காமர்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜுவாலஜி இது ரிலேட்டான கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எம்ஃபில் பொறுத்தவரை எம்ஃபில் அது மட்டும் இல்லாமல் பிஹெச்டி ரெண்டுக்குமே வந்து பார்த்தா மெரிட் பேஸில் தான் வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா நீங்கள் வந்து பார்த்தா பிஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சுருக்காங்க. முடிஞ்சவரை ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து பார்த்தா பிஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது பேசிக் எலிஜிபிளாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ் தான் வந்து பார்த்தா டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சென்னையில் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ அது மட்டும் இல்லாமல் எம்ஏ எம்எஸ்சி எம்காம் எம்எஸ்டபிள்யூ பிஹெச்டி இது லேட்டான கோர்சஸ்லாம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அந்த மாதிரியான கோர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஃபீஸ் லெவல் வந்து உங்களுக்கு கம்மியாகவே இருக்கும் உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜை கம்பேர் பண்ணும்போது. பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும் இந்த காலேஜ்லாம் அப்படின்னு வந்து கேட்டால் பிளேஸ்மெண்ட் பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு ஆவரேஜான பிளேஸ்மெண்ட் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய லெவலில் வந்து பிளேஸ்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. பட் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கில் ப்ளஸ் நாலேஜ் டெக்னிக்கல் நாலேஜ்லாம் இருந்தால் கண்டிப்பாக வந்து நல்ல கம்பெனியில் ஓரளவு சேலரியில் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. அடுத்தடுத்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் கெயின் ஆகும்போது நல்ல சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ மூலமா டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சென்னை இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதுக்கு எப்படி அட்மிஷன் வாங்குறது அப்படின்னு பேசிக்காக உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் நம்புறேன். எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.